இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கிட்ட வந்திருக்க கெஸ்ட் யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு நபர் தான். இவரை நான் ஆக்டர்னு வெல்கம் பண்ணுறதா, டேரக்டர்னு வெல்கம் பண்ணுறதா, இல்லை ப்ரொடியூசர்னு வெல்கம் பண்ணுறதா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் ஒன்று மட்டும் ஷியூராக இருக்கேன், அண்ணா அப்படின்னு வந்து வாயினரே வெல்கம் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு திரைப்படங்கள் மூலியமாகவே நமக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ண ஒரு நபர் தான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக, அதாவது நட்புக்காக உயிரே தரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இப்போவே நீங்களாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, நட்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவர் தான் எல்லார் மனசுலையும் வந்து ஞாபகம் வருவார். இவருக்காக மெரினா பீச்சில் ஒரு செலவு வைக்கலாம் அப்படின்னு கூட நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் கர்ணனை பார்த்ததில்ல, ஆனால் எங்களுடைய அண்ணனை பார்த்துருக்கேன். ஏன்னா இவரு பாசமுள்ள மனிதரப்பா, மீச வச்ச குழந்தையப்பா இப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே இவரை பத்தி சொல்லியிருக்காரு. எப்பவுமே வந்து ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கெட்டப்ல வராரு. ஏன்னா அண்ணன் அவ்வளவு பிஸி, சினிமானா இவருக்கு பயங்கரமான பசி. அவர் தான் நம்ம அண்ணன் சசி. சசிகுமார், எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கீங்களா? நீங்களா நல்லா இருக்கு அண்ணா. அண்ணா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கெட்டப்ல வரீங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைலு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லுக் எல்லாம் மாறிட்டே இருக்கு, ட்ரெஸ்ஸும் மாறிட்டே இருக்கு. நான் அப்படிதான்ப்பா இருக்கேன். இது கெட்டப்பா? ஆமா, கெட்டப்பு. நீ என்ன சொல்லுவ? என்னென்ன, போன தடவை பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட் ஹேரு, கொஞ்சம் அப்படி ஒரு மாடர்ன் லுக்கில் சிட்டி பேஸில் வந்திருந்தீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வேஸ்டிலாம் கட்டிட்டு வந்திருந்தீங்க. இந்த தடவை ஃபுல்லாக டோட்டலாக வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட மாறவே இல்லைண்ணே. உங்க குணம் ஒண்ணு, அண்ட் இன்னொன்னு உங்க தாடி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை உங்களை தாடி இல்லாம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா அதை பார்த்தா நானும் நீங்க நம்ப மாட்டீங்க, நானும் நம்ப மாட்டேன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். நான் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா ஆனா சேவ் பண்ணிடலான்னு? ஏன், நினைச்சிருக்கேன். ஒரு படத்துக்கு யோசிச்சு வச்சிருக்கேன், நான் பண்ற படமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் ஓகேண்ணா. அண்ட் உங்களுடைய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், ஃபேமிலியோட போயிட்டு பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வரிசையான படங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் எத்தனையோ டேட்லாம் வந்து இருக்குது உங்களுடைய படங்களோட ரிலீஸ் டேட்லாம். அதில் ஒரு முக்கியமான டேட் மட்டும் உங்களுக்கு பயங்கர ஸ்பெஷல்னு எங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் பயங்கர ஸ்பெஷலான டேட்டாக இருந்திருக்கு, ஜூலை 4. ஸோ இந்த ஜூலை 4 பயங்கர ஸ்பெஷல். நான் சொல்லும் போது எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி. சுப்பிரமணியபுரம் ஒவ்வொரு தடவையும் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக போன வருஷம் வந்து ஜெய் அவர்கள் போட்டிருந்தார் 13 இயர்ஸ் ஆஃப் சுப்பிரமணியபுரம். நீங்களும் போட்டிருந்தீங்க 12 வருஷம் இருக்குது நினைக்க போதே எனக்கு வந்து அப்படி இருக்குது பிரமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதே அப்படி திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? 14 இயர்ஸ் ஆயிடுச்சு, மறக்க முடியாத இது. இப்போ அது வந்து சுப்பிரமணியபுரம் இன்னமும் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் அதை வந்து இவ்வளோ பேர், சிலர் பார்க்காம வந்திருப்பாங்க, சிலர் சின்ன வயசில் வந்திருப்பாங்க. ஸ்கூலில் பார்த்துட்டு வரும்போது நான் ஸ்கூலில் பார்த்தேன்னா, ஓ நமக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வருஷம் ஆச்சு, நான் காலேஜில் பார்த்தேன்னுவாங்க, ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி. பட் இத்தனை வருஷம் அதை தொடர்ந்துட்டுருக்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் எனக்கு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு முதல் படம், முதல் படத்திலே வந்து இவ்வளோ தூரம் நம்ம போன ரீச் ஆன ஒரு விஷயமும், இவ்வளோ தூரம் அதை நினச்சிட்ருக்காங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு அடுத்த படங்கள் வந்து கம்பாரிசன் வந்தால் வேறு ஒரு படம், வேறு ஒரு இயக்குனர் படத்தையோ கம்பாரிசன் வைக்க முடியாது. நானே எனக்கு வச்சுக்கிட்ட ஒரு தான் சுப்பிரமணியம். இதை தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் என்னை எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எனக்கும் அதுதான் இருக்குது. சுப்பிரமணியம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் எனக்குள்ளேயும் இருக்குது. அப்படி தான் செட் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரிண்ணே, 2008 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாக்கு நடந்திருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரெண்டு பேர் வந்து தொடர்ந்து வரிசையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான படங்கள்ல நடிக்கிறாங்க, டைரக்ட் பண்றாங்க, அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பேர் அமைஞ்சாங்க. அது நீங்க சமுத்திரக்கணி சார். ஸோ அவர் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா சைடும் கலக்கிட்டே இருக்காரு. ரீசெண்டா எப்போ அவர்கிட்ட பேசுனீங்க? இப்பெல்லாம் பயங்கர பிஸியா இருக்காரு, போன் எல்லாம் பண்றாரா? போன் எப்பயாவது பேசுவோம். அவருக்கு தோணுச்சுன்னா, தே தம்பி எங்கடா இருக்க, எப்படிதான் இருக்க அப்படின்னு கேட்டுருவாரு. சுகம் நான் கேட்பேன், சுகம் எங்க இருக்கீங்க அப்படின்னும் போது, அவர் வந்து ஹைதராபாத்ல தான். நாங்க பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆச்சு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன், அப்போ தான் வர்றேன் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக அங்கே பிஸி ஆகிட்டார், அதனால் இங்கே வர்றதே இல்லை. அவர் வீட்டுக்கே எப்போயா தான் வர்றாரு அப்படின்னும் போது, நானும் அவர் வரும்போது நான் இங்கே ஷூட்டிங்கில் இருப்போம். ஸோ அது நாங்கள் எப்போயாவது பேசிக்கிற ஒரு விஷயம் தான். அடிக்கடி பேசுகிறாட்டியும் எப்போயாவது பேசுவோம். திடீர்னு பேசணும்னு தோணுச்சா நம்ம பேசுவோம். அது ஏன் எதுக்குலாம் சொல்ல மாட்டோம், சும்மா
பேசிட்டோம்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊட்டி ஊட்டி உருவாக்குன ஒரு நட்பு, ஒரு கேரக்டரா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு மல்டி டேலண்டட் தான். ஸோ ப்ரொடியூசரா இருக்கட்டும், டிரெக்டரா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஈக்குவலா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசரை தேடிதான் ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லி இதெல்லாம் வந்து எப்பவுமே பண்ணுவாங்க. பட் நீங்க போய் சூஸ் பண்றதும் இல்லைன்னா நீங்க ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலான ரோல்ஸ்ல வந்து புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும், ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓப்பனா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க? இப்ப நான் ப்ரொடியூஸ் தான் பண்ணணும், இப்ப நான் ஆக்ட் தான் பண்றேன், இல்லனா அடுத்து நான் இதை பண்ண போறேன்னு ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருப்பீங்களா இந்த மூணு ரோலையுமே? நான் முத வச்சிருந்தேன், ஒரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது. நம்ம அடிக்கடி படம் பண்ண வேணாம், ஒரு படம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் இன்னொரு படம். அப்போ நான் படம் பண்ணி ஹிட் ஆனவொடனே எல்லாமே டைரக்ஷன் கூப்பிட்டாங்க, இல்லை நடிக்க போகிறேன்ட்டேன். நடிக்க வரும்போது நடிப்பு ஹிட் ஆனவொடனே இது கேட்டாங்க. இது மாற்றி மாற்றி நான் இருந்துச்சேன். நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதே நிறையா புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தான் நினச்சி நான் ஆரம்பித்தேன். எப்படியும் ஒரு 30 புதுமுக டைரக்டராவது நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். 30 புதுமுக டைரக்டர், 1000 ஆர்டிஸ்ட்டு, கேரக்டர் ஆர்டிஸ்ட் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. அது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அந்த கம்பெனி. பட் இப்போ நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணலை, பண்ணலாட்டியும் நான் நடிக்கிற படங்கள் இதெல்லாம் வந்து நான் புதுமுக இயக்குநர்களுக்கு தர்றேன். நான் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தேன், 10 இயக்குநராக நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ 10 இயக்குநர் நான் வந்து புதுமுக இயக்குநரில் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஸோ 10 இயக்குநர் புது இயக்குநர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அமைஞ்சது பார்த்தீங்கன்னா வெறும் புதுமுக இயக்குநர் மட்டும் இல்லை, ஒரு படம் தோல்வியான இயக்குநர்கள் இப்படி தான். யாரும் வெற்றி பெற்று எனக்கு வந்து படம் கொடுத்ததே இல்லை. ஒரு வெற்றியான குதிரை மேலே நான் சவாரி செஞ்சதே இதுவரைக்கும் இல்லை. இப்போ இத்தனை வருஷம் ஜேர்னியில் நீங்கள் வந்து 15 ஆக போகுது, ஆனால் வெற்றி ஜெயிச்சுட்டு எந்த டைரக்டர் என்கிட்ட கொடுக்கல. அதை கொடுத்த ஒரே ஆள் வந்து சமுத்திரக்கணி மட்டும்தான். அவர் தான் நாடோடிகள் வெற்றிக்கு பிறகு நினச்சேன் அவர் வேறு படம் வேறு யாருக்காவது பண்ணுவார் நினச்சேன். திருப்பி போராளி என்கிட்ட வந்தார், உனக்கு தான் பண்ணுவேன்னு சொன்னார். அந்த நட்பு தான் எங்களுக்கு இன்னமும், எனக்கு அவர் மேலே வந்து இப்போயும் எனக்கு அந்த நட்பு தொடருது. அவர் எப்போ கூப்பிட்டாலும் இப்போ கூட டே ஒரு கதை ரெடின்னு இப்போ சொன்னார், ரெடி நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. ஏன் சமுதாயத்தோட போனேன்னா அந்த நட்பு, அவரை நம்பி நான் போகிற விஷயம். அன்னைக்கு எனக்காக என்னென்னா அவர் நினச்சா வேற யாருக்காவது போயிருக்கலாம். 3வது படமும் எங்கள் இது அவர் வந்து என்கிட்ட கேட்டார், ஏன்னா ஒன்றை வச்சே நான் எழுதிட்டேன், இந்த படமும் நீ தான் பண்ணணுன்னார். அப்போ நான் வேறு படம் பண்ணிகிட்ருக்கனால நான் பண்ண முடியல. பட் நாங்கள் எப்போ வேணா போவோம், இப்போ ஒரு கதை ரெடி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்து பண்ணுவோம். அது கண்டிப்பாக. நான் உங்கள் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அதை வந்து ஸ்க்ரீன்லையும் நீங்கள் காட்டுறீங்க. அது எங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஏன்னா வந்ததுலேருந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப சாஃப்டாக போயிட்டுருக்கு. பட் உங்களோட இன்னொரு முகமும் இருக்குது, பயங்கரமாக கலாய்ப்பீங்க, பயங்கரமாக தக் லைஃப் காட்டுவேன் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த முகத்தையும் வந்து நான் கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக ஒரு குட்டி செக்மெண்ட் மட்டும் விளையாண்டுலாமா? பார்க்கும் போதே தெரியுது இன்னைக்கு என்னடா பண்ண. ஸோ சீரியஸா பேசுறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரோட ஃபன் பார்ட்டை பாக்குறதுக்காக இப்போ ஒரு செக்மெண்ட் விளையாட போறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்னு சொல்லியிருந்தோம், அதுக்கான ப்ராப்பர்ட்டி உங்க முன்னாடி ரெடியா இருக்கு. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, நாங்க வந்து ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்க போறோம், அதுக்கு பதில் எழுத போறீங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியை நாங்க கேட்போம், அதுக்கான ஆன்சரை நீங்க போர்டில் எழுதிருவீங்க. ரெண்டாவதா நாங்க ஒரு கேள்வி கேட்போம். ஸோ ரெண்டாவதா கேட்ட கேள்விக்கான ஆன்சரா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க எழுதின ஆன்சரை காட்டணும். ஸோ நாங்க அப்படியே அதை மேட்ச் பண்ணிப்போம். எஸ், ஒரு ஃபன்னான செக்மெண்ட். இது வந்து சும்மா ஒரு இமேஜினரிக்காக தான், இல்லைன்னா அண்ணன்களை வெளுத்துருவாரு. இப்ப ஜீன்ஸ் பேண்ட்ல வந்திருக்காரு, அப்புறம் வேட்டியை மடிச்சு கட்டிடுவாரு. அதனால நாங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறோம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில கரண்டா இருக்கிற ஆக்டர்ஸ்ல யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த ஹீரோவுடைய ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க பேரை நீங்க எழுதிடலாம். இப்போ ரீசெண்டா இருக்கிறவங்க இல்ல, அதுக்கு திருப்பி எழுதணும்னா நீங்க வேற ஏதாவது. அதுதான் அதுதான் ஒரு விளையாட்டு. அதுதான் நம்ம டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டோம்ல, என்ன பிரச்சனை இல்லைண்ணே? எப்போதுமே காட்டக்கூடாதுன்னு நீங்க அப்படியே எழுதிட்டு ரெடியா இருக்கோங்க. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, 30 நாளில் நடிப்பது எப்படி அப்படின்ற புத்தகத்தை நான் இவருக்கு பரிசாக அளிக்கிறேன் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? போப்பா நான் நாட்டுக்கு வரப்பா, எனக்கு பிடிச்ச ஒரு எழுதி இருக்கிற ரீசன்டான வந்திருக்கிற ஆக்டர்ஸ்ல நீங்க ரொம்ப ரசிக்கிற ஆக்டிங் யாரோட?
இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா 30 நாள் நடிப்பது எப்படி அப்படின்ற புக்கை வந்து நான் இவருக்கு பிரசன்ட் பண்றேன். காட்டுங்க சமுத்திரகனி. என்னன்னா இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க ஆனாலும் அவருக்கு நடிப்பு வரலன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி புக்கு குடுக்கறன்னா சொல்றீங்களே. இப்ப தெரிஞ்சுங்க நடிப்பது எப்படி அப்படின்ற புத்தகத்தை நான் ஒருத்தருக்கு குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார நினைக்கிறீங்க? எழுதுனவங்க பேரை எழுதக்கூடாது. இந்த படத்துல என் படத்துல மட்டும் இல்லாம படத்தை பார்த்துட்டு பாலாண்ணன் படத்துக்கும் போனார். சித்தம்போகன் வந்து நிறைய பேர் என் படத்துல இது பண்ணுவாங்க. இவரும் என்கிட்ட வந்து அக்கௌண்ட்ஸா ஒர்க் பண்ணார். இவர் சொந்தக்கார் தான் அவர் மோகன் அப்படின்னு. மோகன் ஒர்க் பண்ண ரொம்ப டென்ஷன் ஆவார், கத்தி தீப்பேன், ஓ பண்ணியா பண்ணியானுவோம். அதுக்கப்புறம் வந்தார், வந்துட்டு பாலாண்ணன் போய் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பரதேசியில போய் கேட்டிருக்காரு, சான்ஸ் கேட்டிருக்காரு அண்ணன். சரி வான்ட்டார். வானவுடனே கடைசி வந்தவுடனே என்கிட்ட சொன்னார், பாலாண்ணன் படத்தில் போய் நடிக்க போகிறேன்னார். யோ, நானாவது 1000 வாட்ஸ் லைட்டாக தான் அடிப்பேன், அவர் வந்து 100,000 வாட்ஸ். நீ அவரை போய் டென்ஷன் பண்ணாதான், இல்லை 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 அவர் இது பண்ணாருன்னு சொல்லி இது பண்ணார். அது மாதிரி வந்துட்டார், நடிக்க போயிட்டார். மொதல் நாளே அது அது வரைக்கும் அவர் மேலே நல்ல மரியாதை வச்சுருப்பார் பாலானே. வாங்க மோகன், போங்க மோகன். ஏன்னா அவர் சேதுலேயே அக்கௌண்டன்ட் ஆகும், என்ன மோகன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிற ஒரு கேரக்டர். அங்கே வந்தவுடனே டென்ஷன் ஆகி விட்டார் அண்ணனை. ஃபஸ்ட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டார், வார்த்தைகள் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கு. ஏய் தள்ளுறா அப்படின்னாரான். இவர் நம்மளை தான் வாடாப்படா சொல்ல மாட்டாரேன்ட்டு இவர் பாட்டு நின்றுருக்காருன்னு. ஏய் உன்னை தாண்டா மோகா தள்ளுறா அப்படின்னு. ஐயோ முதல் சாக்கு அது கூட்டிகிட்டே போயிருக்கேன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகி பயங்கர இதோடனே அவர் உடனே கூப்பிட்றா, டே சசிக்கு ஃபோனை போடுறான், சசிக்கு ஃபோன் மேனேஜருக்கு சசிக்கு ஃபோனை போடுறேன். இப்போ ஒரு இப்போ ஒரு ஆள் ஒன்று நடிக்க வச்சான் பாரு, சசிக்கு ஃபோனை போடுறாரு அவங்க கூப்பிடல. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நீண்ட ஆஃப்டர் சம் 2 மந்த்ஸ் லேட்டர் கிடையாது, ஆஃப்டர் 3 டேஸ் அவ்வளோதான். நீ என்ன அவ்வளோ போகிறேன் ஆஃப்டர் 3 டேஸு முடிஞ்ச உடனே கத்திருக்காரு, உங்கள் பண்ணியா பண்ணியானோடனே பண்ணலை அப்படி வெக்ஸாயி. சரி நீ என்னையவே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறனா அவன்லாம் பாவம், என்ன மேலே பாவப்பட்டார் அவன்லாம் பாவம்டா, அவன் நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப அப்படின்னு. எனக்கு வந்து நான் அப்போ வந்து சுந்தரபாண்டியன் எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கே, அவங்க வந்து மலை மேலே அது அதே தேனி தான் மலை, நான் தேனியில் எடுத்துகிட்டு இந்த ஃபோன் வந்துட்டு இருக்கோம், நீங்கள் சார் உங்களை கேட்டார் கேட்டார் அப்படின்னு. இப்போ போய் என்னென்ன மோகன் எதுவும் நான் விட்டு அதெல்லாம் விடா அப்படின்னு. அப்புறம் மோகன் எதுவும் ரொம்ப இது பண்ணா இது பண்ணிக்க அப்படின்னு அதெல்லாம் விடாது, ஷூட்டிங்கில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதனால் இந்த தான். ஸோ இப்போ அடுத்து அவரை வச்சு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மீறி எப்படி இருந்தாலும் வந்துடுவார் டைரக்ஷனுக்கு. இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, கேட்ட கேட்டார், மெசேஜ் பண்ணார், அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு நான் நடிக்கிறேன்னா அப்படின்னாரு. ஷபா அப்படின்னு போட்டேன். அடுத்து நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஹீரோவை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன் படம். வாங்க ஓகே டன். ஓகே சோ இப்போ நீங்க எழுதி இருக்கிற ஆன்சரோட கேள்வி நான் கேக்குறேன். இப்போ இந்த ஹீரோ தான் என்னோட மிகப்பெரிய காம்படிஷன் அப்படி நீங்க நினைக்கிறது வந்து யார்? நான் கான்ஃபிடண்டா காட்றாரு, நியூ ஃபேஸ் ஹீரோ, புதுமுக நடிகர். வா சூப்பர், இது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு காம்படிஷனாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோ யார்? உங்கள் கேமை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், புரியலை. இவர் ஹீரோவாக நடித்தா நான் தான் அவருக்கு வில்லன் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க? சசிகுமார். சூப்பர், நீங்க கேம் புரிஞ்சீங்களா? நீங்க கேம் புரிஞ்சிட்டதே எனக்கு பிடிக்கவே இல்லடா, போகலாம். ஒரு கல்ட் கிளாசிக் எடுத்தவர்கிட்ட இந்த மாதிரி கேம் விளையாட போதே தெரிஞ்சிருக்க வேண்டாமா, இவர் கண்டுபிடிச்சிருவாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் அண்ணா, நல்லா இருக்கும். என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே வில்லன்.
அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு. என் படத்துல இது கண்டிப்பா இருக்கு. யா, ஸோ இந்த ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னா அவர் படத்துல நான் வில்லனா நடிக்கிறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஹீரோ யாரு? இதுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இவரை வச்சு வாழ்க்கையில இந்த சசிகுமார் படமே பண்ண மாட்டான். அது யாரு காட்டுங்க காட்டுங்க. ஜெய், என்ன நடிங்க என்ன நடிங்க? சும்மாடா தம்பி, ஆனா முதல் கேள்வியை மட்டும் மகிழ வச்சுக்கோ, செகண்ட் கேள்வி நினைக்கிறீங்க? அத்தனை வகையான மாடுகளில் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, யாரும் வளர்க்க மாட்டுறாங்க. மாடுகள் நம்ம தெய்வமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே அப்படி தான் பார்க்குறோம். ஸோ இந்த சூழலில் வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் ஏன் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மூட் கொடுக்குற படம். எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த கதையும் அந்த கதைக்களமும் உங்களை அழகா இழுத்துட்டு போகும். ஸோ அதனால தான் தியேட்டரில் பார்க்கணுன்றது. கண்டிப்பான, ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளா காத்துட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க நடிச்சாலும் சரி, ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃபேன்ஸ் வந்து எப்பவுமே அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ உங்களை வந்து நிறைய அவதார்ஸ்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதுல இருந்து முக்கியமா வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவா அப்படி பயங்கரமா வந்து உங்களை பார்க்கணுன்ற ஆசைலாம் எனக்கு வந்து அதுல வந்து நீங்க கிளீன் ஷேவ் பண்ணிருக்கணும்னா ரொமான்டிக் ஹீரோ அந்த கொஞ்சம் அம்மாஞ்சி மாதிரி கிளீன் ஷேவ் பண்ணி அந்த லுக்ல பாக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஒரு ரொமான்டிக் சைட் ஆஃப் சசிகுமார் அவரை நாங்க பாக்கணும் ஆசையா இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுடைய தம்பிகளா இருக்கக்கூடிய ரத்தங்கள் ரசிகர்களுக்கு நீங்க ஸ்பெஷலா ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன நான் சொல்றது, அவங்களே இப்ப எல்லாமே தெளிவாதான் இருக்காங்க, பயங்கர இதா போறாங்க. சோ நான் என்னன்னா, எல்லாம் பாசிட்டிவிட்டி, உழைக்கணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ பாசிட்டிவிட்டியாக எப்போவுமே திங்க் பண்ணணும், நெகட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது. வெற்றி தோல்வியெல்லாம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், பட் அது பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி தோல்வியெல்லாம் ஆக மாட்டோம், அதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும். தோல்வியை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க, அதை தாண்டி தான் போகணும். ஸோ நான் ரெண்டையும் பார்த்தனால, அந்த அனுபவத்தினால நான் சொல்கிறேன், வெற்றியும் பார்த்துட்டேன் தோல்வியும் பார்த்துட்டேன், இதெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த அட்வைஸாக, இது அட்வைஸாக இல்லை, நான் கடந்து வந்ததாக உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பர்ண்ணா. அண்ட் நீங்க வந்து கர்ணர் அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து உங்களை விளையாட்டாவும் சொல்லியிருக்காங்க, சீரியஸாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கொடுக்கணும், லவ், அஃபெக்ஷன், சான்ஸ், புதுமுகங்களுக்கு, டிரெக்டர்ஸ்க்கு நிறைய படம் கொடுக்கணும், எல்லாமே நீங்க நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கடவுள் எப்பவுமே உங்களை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துலயே வச்சிருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே, ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் அனுப்பணும். ஸோ இனி நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர்னு பன்முகம் கொண்ட சசிகுமார் அவர்கள் வந்து கலந்துகிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறோம். அண்ட் இட் தென் இட்ஸ் பபாய் ஃப்ரம் ஆர்த்தி சுபாஷ் அண்ட் அஸ்வத். இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.